ஹலோ எப்ரிவான் ராஜ் வெல்கம் டு மை சேனல் இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு டிப்பிக்கல் யூகரேட்டிக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாலு பாட்டை வந்து நம்ம தெளிவாக பார்க்கலாம் ஒன்று செல்வால் அதுக்கப்புறம் வந்து பிளாஸ்மா மெம்பரைன் சைட்டோபிளாசம் நியூக்ளியஸ் இந்த மாதிரி நாலு பாட்டை வந்து நம்ம தெளிவாக பார்க்கலாம் நம்மளுடைய வீடியோஸில் இதுக்கு முன்னாடி செல்வாலை பற்றி பார்த்து முடிச்சாச்சு பிளாஸ்மா மெம்பரைனை பற்றியும் பார்த்து முடிச்சிட்டோம் லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம சைட்டோப்ளாசத்தை பற்றி பார்த்தோம் ஸோ அப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் சைட்டோபிளாசத்தில் வந்து ஒரு மூணு எலுமெண்ட்டை வந்து நம்ம தெளிவாக பார்க்கலாம் பார்க்கலாம் ஒன்று சைட்டோபிளாஸ்மிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இன்னொன்று வந்து சைட்டோபிளாஸ்மிக் ஆர்கனல்ஸ் இல்லைனா செல் ஆர்கனல்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இன்னொன்று வந்து சைட்டோபிளாஸ்மிக் இன்க்ளூஷன்ஸ் ஸோ இந்த மாதிரி மூணு பாட்டை வந்து நம்ம சைட்டோபிளாசத்தில் வந்து பார்க்கலாம் இந்த சைட்டோபிளாசம் மேட்ரிக்ஸை பற்றியும் நான் லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் தென் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய சைட்டோபிளாஸ்மிக் ஆர்கனல்ஸ் அதாவது செல் ஆர்கனல்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நிறைய செல் ஆர்கனல்ஸ் இருக்குது அதை ஒவ்வொன்றத்தை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் முதல்ல வந்து நம்ம இண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தை பற்றி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அண்ட் அதுக்கப்புறம் இந்த இண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அண்ட் மற்ற செல் ஆர்கனல்ஸ்லாம் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த சைட்டோபிளாஸ்மிக் இன்க்ளூஷன்ஸ் பத்தி பார்ப்போம் ஸோ அதுவும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நியூக்ளியஸ் பத்தி பார்ப்போம் இது எல்லாத்தையும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா வந்து ஒரு யூ கேரட்டிக் செல்லுக்குள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றத நமக்கு தெளிவா தெரியும் அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்றது நமக்கு தெளிவா தெரியும் நான் ஏன் இந்த இடத்துல இதை சொல்றேன் அப்படின்னா இப்போ நம்ம எந்த இடத்துல கரெக்டா படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெளிவா தெரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை அகை

ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழில் வந்து கார்னியர் அப்படின்றவர் ஃபஸ்ட்டு டைம் வந்து சைட்டோப்ளாசத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து பார்க்குறாரு அதுக்கு எரகஸ்டோப்ளாசம் அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுக்குறாரு தென் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் ஒரு மூணு சயின்டிஸ்ட் வராங்க போர்டர் கிளாடு ஃபுல்மேன் அப்படின்ற மூணு சயின்டிஸ்ட் வராங்க இவங்க வந்து அந்த எரகஸ்டோப்ளாசத்தோட ஸ்ட்ரக்சரெலாம் வந்து அனலைஸ் பண்ணுறாங்க அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறாங்க அதோடைய அல்ட்ராஸ்ட்ரக்சரெலாம் வந்து எடுத்து டிஸ்கிரைப் பண்ணுறாங்க தன் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

செய்துக்கலாம் அப்படின்ற அந்த டேர்மை கொடுத்தது யாரு அப்படின்னா போர்ட்டர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அண்ட் இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிக்குலம் மோஸ்ட்லி வந்து எல்லா யூ கேரட்டிக் இருக்கும் ஆனா ப்ரோ செல்ல வந்து இருக்காது ஏன்னா ப்ரோ செல்ல செல்லில் இதுக்கு முன்னாடி நான் நடத்தும் போது சொல்லியிருக்கேன் ப்ரோ கேரட்டிக் வந்து மெம்பிரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் வந்து கிடையாது இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிக்குலம் அப்படின்றது ஒரு மெம்பிரைன் பவுண்ட் ஆர்கனல் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க சோ அதனால தான் அது ப்ரோ செல்ல வந்து கிடையாது சரி அப்போ எல்லா யூ கேரட்டிக் இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிக்குலம் இருக்குமா அப்படின்னு

எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நம்ம ஒரு மூணு காம்போனண்ட்டை வந்து தெளிவாக பார்க்கலாம் சிஸ்டர்னே வெசிக்கல் டியூப்யூல்ஸ் இந்த மாதிரி மூணு ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம தெளிவாக பார்க்கலாம் அதில் முதல்ல வந்து நம்ம சிஸ்டர்னே பற்றி பார்க்கலாம் சிஸ்டர்னே இல்லைனா சிஸ்டர்னா ரெண்டும் ஒரே விஷயம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க இது எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா ஒரு செல் இருக்குன்னு வச்சுக்கலாம் அந்த செல்லில் வந்து நியூக்ளியஸ் இருக்கும் கரெக்டுங்களா அந்த நியூக்ளியஸும் வந்து டபுள் மெம்பரைன் ஸ்ட்ரக்சரால் ஆனது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த நியூக்ளியஸோட டபுள் மெம்பரைன் ஸ்ட்ரக்சரில் அவுட்டர் மெம்பரைனில் வந்து சின்னதாக வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் மாதிரி ஃபார்ம் ஆகும் அந்த ப்ரொஜெக்ஷன்ஸ்ல தான் வந்து இந்த சிஸ்டர்னே வந்து உருவாகும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்குங்க இன்னமும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா அந்த நியூக்ளியர் மெமரீன்ல இருந்து வரக்கூடிய பிளப்பிங் மூலமா தான் வந்து இந்த சிஸ்டர்னே ஃபார்ம் ஆகும் அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்குங்க அண்ட் இந்த சிஸ்டர்னேவோட ஸ்ட்ரக்ச்சரை பார்த்தோம் அப்படின்னா சாக் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் ஸோ இந்த இடத்துல எம்டி ஸ்பேஸ் மாதிரி இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம லியூமன் அப்படின்னு சொல்வோம் இந்த சிஸ்டர்னே விட சர்ஃபேஸ்ல பார்த்தோம் அப்படின்னா நிறைய இந்த மாதிரி சின்ன சின்னதாக டாட் மாதிரி வந்து அட்டாச் ஆகிருக்கும் அதுக்கு பேர் வந்து ரைபோசோம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ரைபோசோம் எப்படி வந்து அந்த சர்ஃபேஸ்ல வந்து அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு புரோட்டீன் வந்து ஹெல்ப் பண்ணுது ரைபோஃபோரின் இந்த ரைபோஃபோரின் ப்ரோட்டீன் தான் வந்து ரைபோசோம் வந்து சிஸ்டர்னியோட சர்ஃபேஸில் வந்து அட்டாச் ஆகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது லைக் க்ளூ மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்குங்க ஸோ அப்போ சிஸ்டர்னே அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது சிஸ்டர்னே வந்து பொதுவாக வந்து நியூக்லியஸோட அந்த க்ளோஸ்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும் ஏன்னா நியூக்ளியரோட அவுட்டர் மெம்ப்ரைனில் இருந்து தான் ப்ளப்பிங் மூலமாக இது வந்து ஃபார்ம் ஆகும் அண்ட் இந்த சிஸ்டர்னியோட சர்ஃபேஸில் வந்து நம்ம ரைபோசோம்ஸை பார்க்கலாம் ரைபோசோம் வந்து ரைபோஃபோரின் அப்படின்ற ப்ரோட்டின் மூலமாக வந்து அட்

டீட்டெயலாக சொல்கிறான் ஜஸ்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க வெசிக்கல் வந்து எந்த இடத்துல ஃபார்ம் ஆகும் அப்படின்றத இந்த சிஸ்டர் நேரில் இருந்து வரக்கூடிய பின்ஸ்ட் ஆஃப் ஆய் வரக்கூடிய ஒரு சின்ன பாட்டை தான் நம்ம வெசிக்கல் அப்படின்னு சொல்கிறோம் பொதுவாக வந்து ஓவல் ஷேப் அதாவது ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சிக்கோங்க அண்ட் இது வந்து நிறைய வந்து சைட்டோபிளாசத்தில் வந்து அப்படியே இருக்கும் எப்பவுமே வந்து இந்த சிஸ்டர் நேவோட க்ளோஸ்டாக தான் இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சிக்கோங்க ஏன்னால் இதில் இருந்தால் வந்து அது பின்ஸ்ட் ஆஃப் ஆகி வருது சரிங்களா அதை தான் நம்ம வந்து வெசிக்கல் அப்படின்னு சொல்கிறோம் தென் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய காம்போண்ட்டை வந்து நம்ம டியூபூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் டியூபியூல்ஸ் அப்படின்றது இந்த சிஸ்டர்னே கூட தான் வந்து அட்டாச் ஆகிருக்கும் ஸோ இந்த சிஸ்டர்னேயோட கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டியூப் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரில் வந்து ஃபார்ம் ஆகும் ஸோ இந்த டியூப் லைக் எக்ஸ்டென்ஷன்ஸை தான் நம்ம வந்து டியூபியூல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் டியூப் மாதிரி இருக்கும் நல்லா பிரான்ச்சாக இருக்கும் அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஸோ இந்த சிஸ்டர்னேயோட லூமனை கம்பேர் பண்ணும்போது இந்த டியூபியூலோட லூமன் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் வைடாக இருக்கும் இப்போ வந்து இந்த சிஸ்டர்னே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோடைய லூமன் வந்து ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது மைக்ரோமீட்டர் இருக்கும் ஓகே nào பட் இந்த டியூப்வோட இந்த லூமனோட வயடை நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஐம்பதுலேருந்து நூறு மைக்ரோமீட்டர் இருக்கும் ஸோ அளவுக்கு கொஞ்சம் பெருசான வயடு வந்து பார்த்திங்கன்னா இந்த லூமனில் இருக்கும் ஸோ அதாவது சிஸ்டர்நேவை கம்பேர் பண்ணும்போது இந்த லூமனோட வாய்டு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி இதோடைய சர்ஃபேஸில் வந்து நம்ம ரைபோசோம்ஸை வந்து பார்க்க முடியாது ஸோ அப்போ ட்யூப்வெலுக்கும் வந்து இந்த சிஸ்டர்னேவுக்கும் இருக்க மிகப்பெரிய வித்தியாசமே என்ன அப்படின்னா ஒன்று அதோடைய சர்ஃபேஸில் வந்து ரைபோசோம்ஸ் இருக்காது அண்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த லூமனோட வாய்டு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஸோ இதான் ரெண்டுத்துக்கு இதுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசங்கள் அண்ட் இதோட ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் அதுக்கு அடுத்து இதோடைய டைப்ஸை பற்றி நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம் இண்டோ பிளாஸ்மிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு டைப்ல இருக்குது ஒன்று ரஃப் எண்டோ பிளாஸ்மிக் ரெட்டிக்குலம் இன்னொன்று வந்து ஸ்மூத் எண்டோ பிளாஸ்மிக் சரி ரஃப் எண்டோ பிளாஸ்மிக் ரெட்டிக்குலத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் ரஃப் எண்டோ பிளாஸ்மிக் வரும்போது அது எதனால் ஆயிருக்கும் அப்படின்னா சிஸ்டர் நேவா ஆயிருக்கும் அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சிக்கணும் சிஸ்டர் என்னன்னா என்ன அப்படின்றத நான் இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் சிஸ்டர்னியோட சர்ஃபேஸில் வந்து ரைபோசோம்ஸ் இருக்கும் அப்போ ரஃப் இண்டோ பிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னாலே அதில் கண்டிப்பா ரைபோசோம்ஸ் இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க சரி இந்த ரஃப் இண்டோ பிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தை நம்ம எந்த இடத்துல அதிகமா பார்க்கலாம் அப்படின்னா எந்த செல்லெல்லாம் வந்து ப்ரோட்டீன் அதிக அதிகப்படியா வந்து செக்ரேட் ஆகுதோ அந்த செல்லெல்லாம் வந்து நம்ம இந்த ரெண்டு ரஃப் இண்டோ பிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தை வந்து ரொம்ப அதிகமாக வந்து பார்க்கலாம் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா லிவர் செல்ஸ் பேங்கரியாட்டிக் செல்ஸ் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து செக்ரெட் செக்ரிட்டரி ஃபங்க்ஷனை வந்து பண்ணிட்டு இருக்கு கரெக்ட்டுங்களா செக்ரிஷன் அப்போ என்ன பண்ணுது நிறைய வந்து என்சைம்ஸை வந்து செக்ரிட் பண்ணுது கரெக்ட்டுங்களா பேங்க்ரியாட்டிக் என்சைம்ஸ் எல்லாம் நிறைய என்சைம்ஸ் இருக்கு ஸோ அந்த என்சைம்ஸ் எல்லாம் எதனால ஆனது அப்படின்னா புரோட்டீனால ஆனது தான் ஓகேங்களா இந்த இடத்துல அதிகப்படியாக வந்து புரோட்டீன் வந்து தேவை அப்ப அந்த இடத்துல இந்த செல்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியுமா இந்த ரஃப் இண்டோ பிளாஸ்மிக் ரெட்டிகுலம் தான் இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படி ஒரு செல் இருக்கு அப்படின்னா ஸோ அதுல வந்து மற்ற எண்டோ அதாவது இந்த ஸ்மூத் எண்டோ பிளாஸ்மிக் வந்து கம்பேர் பண்ணும்போது ரஃப் எண்டோ பிளாஸ்மிக் தான் ரொம்ப அதிகமாக வந்து பிரசென்ட் இருக்கும் ஏன்னா அதோட வேலையை வந்து அதிகப்படியாக வந்து புரோட்டீன் வந்து செக்ரேட் பண்றது அப்போ இது புரோட்டீன் செக்ரேட் பண்ணும் ஸோ அந்த புரோட்டீன் தான் வந்து பாத்தீங்கன்னா என்சைம்ஸா வந்து அந்த செல்லை விட்டு வெளியே வரும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கங்க ஸோ எப்படி என்ஜைம்ஸா மாறுது அதெல்லாம் நான் உங்களுக்கு பின்னாடி வந்து ரொம்ப டீட்டெயிலா சொல்றேன் ஸோ நீங்க ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த சிஸ்டர்னே வந்து ரெஃபின்டோ பிளாஸ்மிக் ரெட்டிக் குலத்தில் இருக்கிறதால தான் அந்த இடத்துல புரோட்டீன் வந்து சிந்தசிஸ் ஆகும் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும் இந்த நியூரான் செல் இருக்கு இல்லையா ஸோ நியூரானோட சைட்டோபிளாசத்தில் பார்த்தோம் அப்படின்னா அதிகப்படியாக இந்த ரஃப் இண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் தான் இருக்கும் ஸோ அந்த இதுக்கு பேர் என்ன அப்படின்னா மிசல்ஸ் கிரானியுல் அப்படின்னு சொல்லுவாங்க கிரானியூல் அப்படின்னாலே நீங்கள் ஏதோ கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது மிசல்ஸ் கிரானியூல் அப்படின்றது என்ன என்னோட வந்து அதிகப்படியான ரஃப் இண்டோபிளாஸ்மிக் வந்து நம்ம ஸ்மூத் அதுக்கடுத்துமிக் ரெட்டிகுலத்தை பற்றி பார்க்கலாம் இந்த ஸ்மூத்

குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மசில் செல் எடுத்துக்கலாமே அந்த மசில் செல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக ப்ரோட்டீன்லாம் எதுவுமே வந்து செக்ரிட் ஆகாது ப்ரோட்டீன் தேவைப்படும் பட் கொஞ்சமாக தான் வந்து தேவைப்படும் கரெக்ட்டுங்களா அந்த இடத்துலலாம் வந்து நம்ம இந்த ஸ்மூத் இண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தை வந்து ரொம்ப அதிகமாக பார்க்கலாம் சரி ரஃப் இண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து ப்ரோட்டீனை வந்து சிந்தசிஸ் பண்ணுது அண்ட் இந்த ஸ்மூத் இண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் என்ன சிந்தசிஸ் பண்ணுது அப்படின்னா லிப்பிட்ஸை வந்து சிந்தசிஸ் பண்ணுது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ரெண்டுத்தையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அப்போ இந்த மசல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லிப்பிட்ஸ் வந்து அதிகமாக வந்து சிந்தசிஸ் ஆகும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட் வந்து ரெட்டினல் செல் இருக்கு இல்லையா இந்த ரெட்டினல் செல்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதிகப்படியான வந்து ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் பிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம மைலாய்டு பாடிஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க மைலாய்டு பாடிஸ் அப்படின்றது மாஸ் ஆஃப் ஸ்மூத் எண்டோ பிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ப்ரெசென்ட் இன் செல் அதை தான் நம்ம மைலாய்டு பாடி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ரெண்டுத்துக்கும் என்ன மேஜரான டிஃப்ரென்ஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரஃப் எண்டோ பிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னா அதில் வந்து ரைபோசோம்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் புரோட்டீனை வந்து சிந்தசிஸ் பண்ணும் ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னா அதில் வந்து ஐபோசோம்ஸ் வந்து ப்ரெசெண்டாக இருக்காது லிபிட்ஸ் வந்து சிந்தசிஸ் பண்ணணும் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து சிஸ்டர் சிஸ்டர்னேவால் ஆயிருக்கும் ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து டியூபுவல்ஸால் ஆயிருக்கும் ஸோ இதான் வந்து ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய மெயினான டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சரி இப்போ நம்ம எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தோடய ஃபங்க்ஷன் என்னென்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம்

ஸோ இந்த மாதிரி ஒரு செல்லுக்குள்ளே நிறைய ப்ரோட்டீன் சீக்ரேட் ஆகும் ஃபுட் மெட்டீரியல் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து டிராவல் ஆகிறதுக்கு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெடிக்குலம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க தன் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டின் சிந்தசிஸ்க்கு வந்து ரொம்பவுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுளத்தில் தான் வந்து ரைபோசோம்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு குறிப்பாக வந்து ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிக்குலம் அந்த சிஸ்டர்னியாவோட சர்ஃபேஸில் வந்து ரைபோசோம்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம் பார்த்தோம் கரெக்டுங்களா ஸோ அப்போ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் சிந்தசிஸில் வந்து இன்வால்வ் ஆகும் ஸோ அப்போ வந்து புரோட்டீனை வந்து சிந்தசிஸ் பண்ணும் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸ்டார்டிங்கில் வந்து ரைபோசோம் வந்து புரோட்டீனை வந்து சிந்தசிஸ் பண்ணும்போது வெறும் பாலிபெப்டைட் சைனாக தான் வந்து சிந்தசிஸ் ஆகிட்டு இருக்கும் கரெக்டுங்களா ப்ரைமரி ஸ்ட்ரக்சராக தான் இருக்கும் அந்த ப்ரோட்டீன் வந்து ஃபர்தராக வந்து மாடிஃபை ஆனால் தான் ஒரு ஆக்டிவ் ப்ரோட்டீனாக வந்து மாறும் ஃபர்தராக வந்து ஃபோல்டிங் அண்ட் மற்ற விஷயங்கள் மாடிஃபிகேஷன்லாம் வந்து நடக்கும் அது வரைக்கும் அது வந்து சைட்டோப்ளாசத்துலேயே வந்து மிதந்துட்டுருக்காது ஸோ அப்போ அந்த ப்ரோட்டீன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சிஸ்டர்னேயோட லியூமனில் தான் இருக்கும் அப்படின்றதான் ஞாபகம் வச்சுக்கங்க அண்ட் இந்த லியூமனில் இருக்கும் ஸோ அந்த இடத்துல ஃபர்தராக ஒரு சில ஃபோல்டிங் வந்து நடக்கும் இன்னமும் வந்து ஒரு சில மாடிஃபிகேஷன் வந்து ப்ரோட்டீனுக்கு வந்து தேவைப்படும் ஸோ அதனால் இந்த சிஸ்டர்னே இருக்கு இல்லையா அது வந்து அந்த ப்ரோட்டீனை வந்து ஒரு வெசிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணும் ஸோ அந்த வெசிக்கலுக்குள்ளே வந்து ப்ரோட்டீன் தான் இருக்கும் அப்படின்றத ஞாபகம் பிரைமரி புரோட்டீன் சம்திங் அந்த மாதிரி ஸ்டார்டிங்ல உருவான புரோட்டீன் தான் இருக்கும் ஸோ அந்த விசிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புரோட்டீனை வந்து கோல்கை காம்ப்ளக்ஸ்க்கு வந்து கொண்டு போகும் ஸோ அந்த விசிக்கலை வந்து கோல்கை காம்ப்ளக்ஸ் என்ன பண்ணுது அப்படின்றத நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் பேஸிக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா கோல்கை காம்ப்ளக்ஸில் தான் வந்து ஒரு புரோட்டீனுக்கான மற்ற மாடிஃபிகேஷன் எல்லாமே வந்து நடக்கும் அந்த இடத்துல மாடிஃபிகேஷன் நடந்ததுக்கு அப்புறம் தான் அந்த புரோட்டீன் வந்து ஒரு ஆக்டிவ் ஸ்டேஜுக்கு வந்து போகும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கங்க அப்போ புரோட்டீன்ஸ் இந்தசிஸில் வந்து இந்த இந்தோபிளாஸ்மிக் ரெடிக்குலம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்

முக்கியமானது அண்ட் இன்னும் சொல்லணும் அப்படின்னா டீ வந்து இந்த ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து ரொம்பவுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு அது உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா மசில் செல் எடுத்துக்கலாம் மசில் செல்ஸில் வந்து ரொம்ப அதிகப்படியாக வந்து இந்த ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் தான் இருக்கும் ஸோ மசில் செல்ஸ் வந்து நம்ம அதிகப்படியாக யூஸ் பண்ணுறோம் ஸோ அந்த சமயத்தில் அதிகமாக எனர்ஜி தேவை அப்படின்றதுக்காக மசில் செல்லில் இருக்கிறது வந்து அன் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் மூலமாக வந்து லாக்டிக் ஆசிடை வந்து சின்தசைஸ் பண்ணும் ஸோ அந்த லாக்டிக் ஆசிட் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணுறது இந்த ஸ்மூத் அண்டோபிளாஸ்மிக் கிரிட்டிகுலம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க சோ மேபி ஒரு சிலருக்கு வந்து புரிஞ்சிருக்கலாம் ஒரு சிலருக்கு நான் என்ன சொல்றேனே வந்து புரிஞ்சிருக்காது ஜஸ்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்மூத் எண்டோ பிளாஸ்மிக் கிரிட்டிகுலம் அப்படின்றது டீடாக்சிஃபிகேஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ எண்டோ பிளாஸ்மிக் கிரிட்டிகுலத்தோட முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா அது வந்து சைட்டோஸ்கலேட்டனாக இருக்கு இன்டர் செலுலார் எக்ஸேஞ்சுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது லிப்பிட் சிந்தசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது அண்ட் டிடாக்ஸிஃபிகேஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது ஸோ இதெல்லாம் எண்டோ பிளாஸ்மிக் கிரிட்டிகுலத்தோட முக்கியமான ஃபங்க்ஷன் function so endoplasmic reticulum பத்தி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படி நினைக்கிறேன் இதல வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததா கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உபயோகமான வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ராஜூஸ் பயாலஜி டாட் காம் போனீங்க அப்படின்னா ஃப்ரீயாக ஸ்டடி மெட்டீரியல்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்